துளாராசி நேயர்களே, நிறைய விஷயங்கள்ல போட்டி போட்டு பல காரியத்தை பண்ணுவேன். ஒரு சமயம் ஜெயிச்சுட்டா சே என்னமோ தெரியல, எனக்கு தோல்வியே இருந்துட்டு இருக்கு. இந்த தோல்வி பாருங்க எப்படி கனெக்ட் பிட்டி பண்ணும் பாருங்க. எப்பப்பெல்லாம் தோல்வி இருந்துருக்கோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணிடும். எப்பப்பெல்லாம் கஷ்டங்கள் இருந்தோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணிடும். ஜெயிச்சுட்டோம் வைங்களேன், எப்பப்பெல்லாம் ஜெயிச்சோமோ அதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்க ஆரம்பிச்சுடுவோம். ஸோ இதுதான் எண்ணங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிளஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணணும், அதாவது கஷ்டத்துல இருக்கும்போது போன வாட்டி ஜெயிச்சோம்ல, சரி இந்த வாட்டி இருந்துட்டு போ, அடுத்த வாட்டி கண்டிப்பா ஜெயிப்பேன் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் மாத்திண்டல்னா போதும். இதுதான் சமயோஜித யோசனை, சமயோஜித புத்தின்னு சொல்லுவோம். உங்க ராசிக்கு அது கேட்கவே வேண்டாம். அதனால தான் தராசு பார்த்துட்டுனா மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே இறங்கி ஏழுன்னு சொல்லுவாள். ஆக உங்களுக்குண்டான மாற்றங்கள் உங்களுக்குள்ளேயே தான் இருக்குது, வெளியில் யார்ட்டையும் கிடையாது. குடும்ப பிரச்சனையில் மூணாவது மனுஷால பேசவே விடாதீங்க. மூணாவது யாராவது இல்லாதவங்களை பற்றி யாராவது சொன்னால் அது பெருசாக எடுத்துக்காதீங்க. அதே சமயத்தில் இதை இன்னையிலேருந்து விட்டுணும்னு நினச்ச காரியத்தை திருப்பி தொடராதீங்க. மதிப்பு கொடுக்காத வாட்டை பேசவே பேசாதீங்க. அவள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பண்ணணும், நீங்கள் உங்கள் வேலையை பண்ணுங்கள். நிச்சயம் நல்லா மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு ரெண்டு மூணு ஐடியாஸ் இருக்குது, அதை ரகசியமாக வெளியில் சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்ட எண் எட்டு, நிறம் கருநீலம், வழிபாட்டுக்குண்டானது பைரவர் வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு.